வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வர 10 செப்டம்பர் விநாயகர் சதுர்த்தி, அதை முன்னிட்டு விநாயகர் பெருமானுடைய சிறப்புகள், விநாயகர் வழிபாடு குறித்த விஷயங்கள், இதெல்லாம் வந்து ஆன்மீக பூர்வமாக கொஞ்சம் அறிவியல் வரலாறுன்னு எல்லாத்தையும் கலந்து தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ந்து 10 நாட்களுக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, இப்ப அத்திமரக் கட்டையில சிகப்பு அத்தியில வலம்புரி விநாயகர் பண்ணி அதுல நிதி கணபதி மந்திரம், லட்சுமி கணபதி மந்திரம், சுமுகாய நமக எல்லாம் 120,000, 120,000, 120,000, 360,000 மந்திராவர்த்தி ஆவாகனம் பண்ணிட்டு, அதை தவிர குழந்தை இல்லாதவங்களுக்கு சந்தான கணபதி தனியா 120,000 இப்படி எல்லாம் ஆவாகனம் பண்ணி பல பேருக்கு கொடுத்தது. அப்படி பூஜை பண்ண விநாயகர் ஸ்டாக்கு போதுமான அளவு தாராளமா இருக்குனாலும் சந்தான கணபதி ஆவாகனம்ங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஸோ வர 10 செப்டம்பர்ல இருந்து மறுபடியும் இன்னும் 30 நாளைக்கு பூஜை நடக்க போறது. அந்த பூஜை நிறைவடைந்த உடனே இதே மாதிரி தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். பட் அதே சமயம் ஏற்கனவே இருக்கிற ஸ்டாக்ஸை யார் ஆர்டர் பண்றாங்களோ பண்ண பண்ண அது போயிட்டு இருக்கும். ஸ்டாக் தீர்ற சிச்சுவேஷன் வர நேரத்தில் நாங்களே சொல்லுவோம், அடுத்த மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இதுதான் இப்ப பிள்ளையார் பத்தின அப்டேட். அதை தவிர்த்து அத்தி வரதர், கருங்காலி கருடாழ்வார், இதுலாம் வந்து அஷ்டாட்சர மந்திரம், கருட பஞ்சாட்சரி மந்திரம், கருட மாலா மந்திரம், இந்த மாதிரி பவர்ஃபுல்லான மந்திரங்களை இதே மாதிரி 120,000, 120,000 ஆவாகனம் பண்ணி அத்தி வரதரையும் கருங்காலி கருடாழ்வாரையும் நிறைய பேருக்கு தரப்போறோம். அந்த பூஜையும் லாஸ்ட் கிருஷ்ண ஜெயந்தியில இருந்து ஸ்டார்ட் ஆயிடுத்து, 1 அக்டோபரோட அந்த பூஜை கம்ப்ளீட் ஆகும். அந்த பூஜை அப்டேட் எல்லாம் ஏற்கனவே வீடியோல போட்டிருக்கேன், இது வரைக்கும் பாக்காதவங்க அதை பாருங்க. இதெல்லாம் வேணும்னு விருப்பப்படுறவங்க, இல்ல இது பத்தின விஷயங்களை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஸ்கிரீன்ல பாக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. பொதுவா கடவுள்ங்கிறவர் மொழி தேசம் எல்லாத்தையும் கடந்தவர். சூரியன் வந்து ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு மாதிரியா ஒளியை கொடுக்கிறார், ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியா ஒளியை கொடுக்கிறார். அதே மாதிரிதான் கடவுளும் பஞ்சபூதங்களும். விநாயகருங்கிறவர் யாரு, கணபதிங்கிறவர் யாரு, எல்லா கணங்களுக்கும் அதிபதி, எல்லா பூத கணங்களுக்கும் 5 பூதங்களையும் கடந்த மாபெரும் பூதம் வந்து விநாயக பெருமான். விநாயக பெருமான பல்வேறு புராணங்கள் இலக்கியங்கள் போட்டுறது. தமிழ் பாட்டி ஔவையார்னு சொல்லுவோமே, அந்த ஔவையாரோட விநாயகர் அது ஒண்ணு போறோம். பிள்ளையாரோட சிறப்பை சொல்றதுக்கு இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போலாம். இப்ப வந்து நான் எந்த கட்சியும் ஆதரிக்கிறவன் கிடையாது, அதே சமயம் நம்ம நாட்டு பிரதமர் மோடி இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ற மாதிரியே கிறிஸ்துமஸ் ரம்சானுக்கும் வாழ்த்து சொல்றாரு, கரெக்டா? தமிழ்நாட்டுல சோ கால்டு திராவிடியன் ஸ்டாக்ஸ் சில பேர் இருக்காங்க, அவங்க கிறிஸ்துமஸ் ரம்சானுக்கு எல்லாம் வாழ்த்து சொல்லுவாங்க, ஆனா விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, தீபாவளி இதுக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. சரி, அவங்க வாழ்த்து சொல்லியா நம்ம கொண்டாட போறோம், இல்ல அவங்க வாழ்த்து சொல்லலன்னா நம்மளால கொண்டாட முடியாதா? நமக்கு எதுக்கு அவங்களோட வாழ்த்து, தேவையில்லை, ஒழிஞ்சு போறது, அவங்க விருப்பம், அவங்க உரிமை, விட்டுருவோம்னு பார்த்தா அதே குரூப்பு யுகாதிக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, ஓணத்துக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, ரக்ஷாபந்தனுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. என்ன டிசைன் இது, ஏமிரா இது? சரி, நம்ம வேலை என்னவோ அதை பார்ப்போம். இப்ப என்னன்னா, அந்த கடவுள் மொழியெல்லாம் கடந்தவர், தேசத்தெல்லாம் கடந்தவர், எவ்வளவோ ஆயிரக்கணக்கான மகான்கள் இருக்காங்க. அந்த மாதிரிதான் இயேசுவையும் ஒரு மகானா பாக்குறேன். அவர் வந்து வெளிநாட்டுல பிறந்தவர் அப்படிங்கிற அந்த பேதம்லாம் எனக்கு கிடையாது. ஆனா இங்க வந்து விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி வரப்ப மட்டும் இதெல்லாம் தமிழர் பண்டிகை இல்லைன்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க. ஆனா கிறிஸ்துமஸ் ரம்சான் எல்லாம் தமிழர் பண்டிகை கிடையாதுன்னு அந்த குரூப் சொல்ல மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரியறதா இதுல இருக்கிற நுண்ணரசியல், நான் எந்த மதத்துக்கும் எதிரானவன் கிடையாது. ஆனா நம்ம இந்து மதம்னு வரப்ப மட்டும் தமிழ் கடவுள், வட இந்திய கடவுள் பிரிச்சு பேசுறதுக்கு ஒரு குரூப் இருக்கு. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டாரு, இந்த பிள்ளையாருங்கிறவர் வாதாபின்னு ஏதோ வட இந்தியால இருக்கிற ஒரு ஊர்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கடவுளாமே, விநாயகர் தமிழ் கடவுள் இல்லையா அப்படின்னு அவர் கேட்டார். நான் அந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், முதல்ல வாதாபி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? வாதாபி வட இந்தியால இருக்கிற ஏதோ ஒரு ஊரு. அதான் வட இந்தியால எங்க, எனக்கு லொகேஷனை சொல்லு, மேப்ப காட்டு. இப்படி எல்லாம் திடீர்னு கேட்டா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் இல்ல உத்தரப்பிரதேஷ்னு வச்சுக்கலாம். ஓ, மகாராஷ்டிராலாம் கூட வட இந்தியால வந்துருத்தா? சரி, இது வட இந்தியானே இருக்கட்டும், அந்த வாதாபி எங்க இருக்கு கரெக்டா சொல்லு. அது வந்து அது போய், வாதாபிங்கிறது கர்நாடகால இருக்கிற ஊருடா, படாமின்னு ஒரு ஊரு. இப்போ நீ கூகுள்ல BADAMINு போட்டா அந்த ஊர் மேப்பு வரும், படாமி. அந்த படாமில இருந்து நரசிம்மவர்மனோட படை தளபதியான பரஞ்சோதி வர்மன், 63 நாயன்மார்கள் அவரும் ஒருத்தர், சிறுதொண்ட நாயனார்,
அங்கேருந்து ஒரு பிள்ளையார புலிகேசியோட கோட்டையிலேருந்து எடுத்துன்னு வந்து தன்னோட சொந்த ஊரான திருசெங்காட்டங்குடியில இந்த பிள்ளையார பிரதிஷ்ட பண்ண, அதை வச்சுதான் இந்த வாதாபி கணபதியும் அப்படிங்கிற தேசதர் கீர்த்தனையும் வந்தது. அப்ப வந்து பரஞ்சோதி வர்மன் அந்த பிள்ளையார எடுத்துன்னு வரதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல பிள்ளையார் கோவிலே கிடையாதா? பிள்ளையார்பட்டி வந்து 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த குடைவரை கோவில், அப்படியே மலைய கொடைஞ்சு கட்டப்பட்ட ரொம்ப பழமையான கோவில், பரணேர் பாண்டியன்கிற புராண கால பாண்டியனால கட்டப்பட்ட கோவில், 2500 வருஷம் பழமையான கோவில் அதுன்னு கல்வெட்டு சொல்றது, ஆய்வு சொல்றது. இந்த பரஞ்சோதிவர்மன் புலிகேசியோட அரண்மனையிலேருந்து பிள்ளையார எடுத்துன்னு வந்தது எப்ப நடந்ததோ அதுக்கு 800 வருஷத்துக்கு முன்னாடியே பிள்ளையார்பட்டியில பிள்ளையாருக்குன்னு தனி கோவிலை கட்டியாச்சு. இன்னொன்னு, எவ்வளவோ பழமையான கோவில்கள் நம்ம தமிழ்நாட்டுல 3000-4000 ஆண்டுகளை கடந்த கோவில்களில் பழமையான விநாயகர் விக்கிரகங்கள், அதே அளவு ஓல்டஸ்ட் விநாயகர் விக்கிரகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 இடங்கள்ல தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. எங்கேந்து நம்முடைய பண்டிகை வழிபாடும் போது மட்டும் இந்த மாதிரி வட இந்தியா தென்னிந்தியான்னு வந்துடுறாங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயம், இன்னைக்கு நம்ம தேவார திருவாசகங்கள்லாம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணமே பிள்ளையார் தான். நம்பியாண்டார் நம்பிங்கிற அடியவரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் நேவேத்தியம் பண்ணா பிள்ளையாரே வந்து சாப்பிடுவார், அந்த மாதிரி ஒரு பிள்ளையார் பக்தர். ராஜராஜ சோழன் தேவார திருமுறைகள் எங்க இருக்குன்னு பல இடங்கள்ல தேடியும் கிடைக்கல. நம்பியாண்டார் நம்பிங்கிற மகான் கிட்ட வந்து சரணடைஞ்சார் ராஜராஜ சோழன். நம்பியாண்டார் நம்பி என்ன பண்ணார், தான் பூஜை பண்ற பொல்லா பிள்ளையார் கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்ட. பிள்ளையாரே லொகேஷன் சொன்னார், சிதம்பரத்துல இந்த ரகசிய அறையில இந்த இடத்துல சுவடிகள்லாம் இருக்குன்னு. அப்படி பிள்ளையார் சொன்னதுக்கு அப்புறமா தான் ராஜராஜ சோழன் சிதம்பரம் போய் தேவார திருமுறை சுவடிகள் எல்லாம் மீட்டார். இது வந்து வரலாறு, ராஜராஜ சோழனோட கல்வெட்டுகள் சொல்றது. பொல்லா பிள்ளையார் சொல்லிதான் நான் வந்து தேவார திருமுறைகள் எல்லாம் மீட்டேன். இன்னைக்கு நமக்கு தமிழ் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் விநாயக பெருமான். இன்னும் தொடர்ந்து விநாயகருக்கும் தமிழுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள், அப்புறம் அருணகிரிநாதரே விநாயகரை தமிழ் கடவுள்னு சொல்லியிருக்க, அதுக்கான ஆதாரங்கள் அதையெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழ, வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.